இப்போ நாம் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தால், அதாவது குரு விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சியினால், அப்போ செவ்வாயானது குரு இருக்கும் இடத்திலேயே, அதாவது விருச்சிகத்திலோ தனுசிலோ மீனத்திலோ கடகத்திலோ இருந்தால், அதாவது குரு இருக்கும் ராசியிலிருந்து 1, 2, 5, 9 முதலிய இடங்களில் ஏதாவது ஒன்றில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு குரு செவ்வாய் இணைவு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்களுக்கு இந்த இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் பொருந்தும். செவ்வாய் இந்த இணைவு ஜாதகருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, அதிகப்படியான கோபத்தினை ஜாதகருக்கு கொடுக்கும். நிறைய வாக்குவாதங்கள் வரும், எதை சொன்னாலும் எடுத்தாலும் கோபம் தான் வந்து நிற்கும், பதில் சொல்ல மாட்டார். ரொம்ப வார்த்தைகளை அதிகம் விட்டு பிரச்சனையை பெருசாக்கி விடுவார். சரி, காரமான உணவெல்லாம் தேடி தேடி போவார், அந்த உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், இல்லைன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் உண்டாகும். அறுவை சிகிச்சையை நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிளட் ப்ரெஷரை கேர் பண்ணிக்கிங்க, அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அந்த கார உணவுகள் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்றது, எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண வாய்ப்பினை எதிர்நோக்கி உள்ள பெண்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், கணவர் கண்டிப்பாக தேடி வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் வந்து இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். வீடு குரு செவ்வாய் இணைவு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வரும். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதரன் நல்ல நிலையாக இருக்கும், சகோதரனுடைய நிலை நல்லா இருக்கும், நல்ல வசதி வாய்ப்புகளுடன் அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இந்த காலகட்டத்துக்குள்ளே அவர் இருக்கார். ஜாதகருக்கு வந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றிகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது செவ்வாய் இணைவு பெறும் பொழுது கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டால் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியில். நாம் அடுத்ததாக குருவுடன் ராகு இணைவு பெறும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை பிறகினத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.